தொடர்ந்து நிகழ்ச்சி பாருங்க. அடுத்த நேயர் யாருன்னு பார்க்கலாம். ஹலோ வணக்கம். ஹலோ வணக்கம் மேடம், நாங்க வந்து திருவண்ணாமலையில இருந்து பேசுறேங்க. திருவண்ணாமலையில இருந்து யாரு பேசுறீங்க? பேர் வந்து தினேஷ். தினேஷ், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேங்க. எனக்கு வந்து கல்யாணம் ஆயிடுச்சுங்க. சரிங்க. இது கல்யாணம் ஆயிடுச்சு, எனக்கு ஒரு 3 வருஷமா வந்து விரைப்பு தந்தையே இல்லை. ஓகே. திருமணமாக எத்தனை வருஷம் ஆச்சு? 9 வருஷம். 9 வருஷம். உங்களுக்கு இப்போ வயசு என்ன? 31. குழந்தைகள் இருக்காங்களா? இருக்காங்க. ஓகேங்க. இந்த ஒரு பிரச்சனை வந்து எத்தனை மாசமா இல்ல எத்தனை வருஷமா இருக்குங்க? இல்ல, இது ஒரு 3 வருஷமா. 3 வருஷமா? 3-4 வருஷமா இருக்கு. ஓகேங்க. ஆமாங்க. அப்புறமேட்டா வந்து இந்த நினைப்பே வரமாட்டேங்க. மனைவி கூட போறது இது அந்த நினைப்பே வரமாட்டேன். சரியான வந்து விரைப்பு தன்மை எதுவும் இல்ல, அதனால இவருடைய கேள்வி மத்தவங்களுக்கு ஒரு உதாரணமா இருக்கணும். அதாவது இந்த ஸ்மோக் பழக்கம் இவருக்கு இருந்திருக்கு, ஏற்கனவே ஸ்மோக் பழக்கம் இருந்திருக்கு, ட்ரிங்க் பழக்கம் இருந்திருக்கு. இதனுடைய பின்விளைவு தான் இது. வயசும் ரொம்ப சின்ன வயசு, இன்னும் நிறைய இருக்கு அவருக்கு. அதனால இவங்க பண்ணிக்க வேண்டிய வேலை மெயின் என்னன்னா ஒரு செக்ஸாலஜி மருத்துவரை சந்திச்சு இது பண்ணிக்கணும். இருந்தாலும் அவருக்கு தேவையான ஒரு டிப்ஸ் ஒன்று கொடுக்குறேன். முருங்கைப்பூ, தூதுவளம்பூ, மகிழம்பூ, இந்த மூணையும் காய வச்சு பொடி பண்ணி வச்சுக்கிட்டு தினமும் ஒவ்வொரு ஸ்பூன் சாப்பிட்டுக்கிட்டு வந்தாருன்னா ஓரளவுக்கு இதுல இம்ப்ரூவ்மெண்ட் கிடைக்கும். மெயினா அவர் செய்ய வேண்டியது ஒரு செக்ஸாலஜி மருத்துவரை சந்திச்சு சரி பண்ணிக்கணும். ஓகே ஓகே ஓகே. சரி, எனிவேஸ் ரொம்ப நன்றிங்க கால் பண்ணதுக்கு. தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்க, பங்கெடுத்துக்கோங்க. அடுத்த நேயர் யாருன்னு பாக்கலாம். ஹலோ வணக்கம். வணக்கம் மேடம். வணக்கம், உங்களுடைய பெயர் சொல்லுங்க. ராஜேஷ் மேடம். ராஜேஷ் சொல்லுங்க, எங்க இருந்து பேசுறீங்க? காஞ்சிபுரம் மேடம். ஓ, காஞ்சிபுரம். காஞ்சிபுரத்துல யாரா ஒருத்தராக கால் பண்ணிடுறீங்க? சரி சொல்லுங்க. காஞ்சிபுரத்துல இருந்து பேசுற ராஜேஷ், உங்களோட பிரச்சனை என்னன்னு சொல்லுங்க. ஓகே, உங்களுக்கு அது வந்து எப்படி தெரியும் சின்னதா இருக்கு பெருசா இருக்குங்கிறது? ஓகே, 5 வயசுல எப்படி இருந்ததோ அதே போலதான் இப்பவும் இருக்கு. ஓகே, ஏதாவது அளவுகோல் எடுத்து ஏதாவது வளர்ந்தீங்களா? ஓகே, நீங்க வளர்ந்துட்டீங்கன்னா ஆனா வந்து அங்க இருக்கிறது வளரல. தாராளமா உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? வயசு என்ன ஆகுது? அட் தி சேம் டைம் உங்களுக்கு வந்து விருப்பு தன்மை எல்லாம் கரெக்டா இருக்கா? அது ஒண்ணுதான். ஓகே, கை பழக்கம் ஏதாவது ஈடுபடுறீங்களா? அதெல்லாம் எதுவுமே கிடையாது. சரி, டாக்டர் கிட்ட கேக்கலாம். டாக்டர் சொல்லுங்க. அதாவது 26 வயசு வரை கைப்பழக்கமே இல்லாத இருக்காது, இருக்கும். ஆனால் அதை ஓவரா இல்லாத வேணா பார்த்துக்கிட்டாருன்னா அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ரெண்டாவது மெயின், இந்த உறுப்பு சின்னது பெருசுங்கிறது எல்லாருக்குமே நான் சொல்லக்கூடிய ஸ்டேட்மெண்ட் என்னென்னா அது ஒரு பெரிய பிரச்சனை இல்லை. மனைவியை சந்தோஷப்படுத்த மனசு வேணும், ஏன்னா அந்த டேலண்ட் வேணும். அதை தான் நான் எல்லாருக்கும் சொல்கிறேன். இருந்தாலும் இவருக்கு பராக்காயில்னு கரிஞ்சிரக என்னன்னு ஒன்று இருக்குது, அதை ஒரு எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டு வந்தார்னா கொஞ்சம் ரிசல்ட் கிடைக்கும். ஓகே டாக்டர், எனிவேஸ் ரொம்ப நன்றி. டாக்டர் சொன்ன மாதிரி இந்த வராகா எண்ணெய், பராகா எண்ணெய், பராகாயில், பராகாயில், கரிஞ்சீரக எண்ணெய்ன்னு சொல்லுவாங்க. கரிஞ்சீரக எண்ணெய், ஓ கரிஞ்சீரக எண்ணெய் தான் வந்து பராகாயில் சொல்றாங்க. அதை வந்து நீங்க நிச்சயமா யூஸ் பண்ணி பாருங்க, உங்களுக்கு நல்ல ரிசல்ட் இருக்கும் டாக்டர் சொல்றாரு. அண்ட் அட் தி சேம் டைம் வந்து டாக்டர் சொன்ன அட்வைசஸ் மற்றது இல்லையாமல் வந்து கேட்டிருப்பீங்க. ரொம்ப நன்றி கால் பண்ணதுக்கு. டாக்டர், இந்த ஸ்பெர்ம் கவுண்ட் பத்தி நம்ம வந்து பேசிட்டு இருந்தோம் இல்லையா, ஸோ அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. ஸ்பெர்ம் கவுண்ட் வந்து எதனால குறையுது, அதுக்கு மெயின் ரீசன் என்ன, தென் வந்து அதை எப்படிலாம் அதிகப்படுத்திக்கலாம்? அதாவது ஒரு சிலருக்கு இந்த புட்டலம்னு சொல்லுவாங்க, அன்னைக்கு கூட ஒருத்தர் கேள்வி கேட்டார், பொண்ணுக்கு வீங்க அது மாதிரி இருக்கிறவங்க, சின்ன வயசுல சிக்கன் பாக்ஸ் இது மாதிரி வர்றவங்க, இது மாதிரி வர்றவங்களுக்கு இந்த கம்ப்ளைண்ட் ஆல்ரெடி இருக்கும். ரெண்டாவது ஸ்மோக் பழக்கம், இந்த சின்ன வயசுல இந்த பாக்கு போடுற பழக்கம், ட்ரிங்க் பண்ற பழக்கம் எல்லாம் இதை குறைக்கும். ரெண்டாவது இன்னொரு, அதையும் தாண்டி இன்னொரு விஷயம் என்னன்னா, உணவுல, அதாவது உணவுல கவனம் செலுத்தாம குடும்பத்துல சரியான ஒரு
பாதுகாப்பு இல்லாமல், அதாவது அவங்க குடும்ப பொறுப்பே அவங்க தான் பார்த்துக்கக்கூடிய சூழ்நிலை, உடம்பு கவனிச்சிக்க மாட்டாங்க, இதெல்லாம் ஒரு காரணம். ஓகே டாக்டர், ரொம்ப நன்றி டாக்டர், இவ்வளோ நேரம் வந்து ரொம்ப பொறுமையாக சொல்லிட்டு இருந்தீங்க. அடுத்த நேயர் வந்து நம்ம பார்க்கலாம் யாருன்னு, அதுக்கப்புறம் தொடர்ந்து இதை பற்றி பேசுவோம். சரி சொல்லுங்க. ஹலோ வணக்கம். ஹலோ வணக்கம். வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க. முபாரக். முபாரக், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். சொல்லுங்க, எங்க இருந்து பேசுறீங்க? ஓ தாம், உங்களுக்கு ஆம்பூர்ல இருந்தா? ஓகே, ஆம்பூர் பிரியாணி எல்லாம் செய்யற பழக்கம் உண்டா? எங்க வீட்டுல செய்வாங்க. ஓ வீட்டுல செய்வாங்களா? ஓகேங்க. சரி ஓகே, ஹோட்டல் போக வேண்டிய அவசியமே இல்ல அப்ப? இல்ல இல்ல, எல்லாம் வீட்டு சாப்பாடு தான். ஆமா. ஓகே, கொஞ்சம் அந்த பிரியாணி அப்படியே இங்க கொஞ்சம் பார்சல் பண்ணி அனுப்பிச்சிருங்க. கண்டிப்பா செய்யுங்க. ஓகேங்க. சொல்லுங்க, கல்யாணம் ஆயிடுச்சா? ஆச்சுங்க. ஓகே, என்ன பிரச்சனை இப்போ? நான் வீட்டுல மனைவியோட சேரும்போது விந்து ஜல்தி வந்துருது. சீக்கிரமே விந்து வெளியே வந்துருது. ஓகே, அது அது இல்லாம வைஃப் இதுல இருந்து கூட வெளியே வந்துருது. ஓகேங்க ஓகேங்க. குழந்தை இருக்கா உங்களுக்கு? கல்யாணம் ஆகி 3 வருஷம் ஆகுது. 1 வருஷம் தான் ஆகுது. ஓகேங்க. உங்களுக்கு வந்து வயசு என்ன ஆகுதுன்னு சொல்லுங்க. 25 ஆகுது. 21 ஆகுது. ஓகே, ஏதாவது கன்சீவ் ஆனாங்களா? கன்சீவ் ஆகி அபார்ஷன் ஆயிடுச்சு. அபார்ட் ஆயிடுச்சு. ஓகே, வைஃப்க்கு வந்து ஏதாவது ப்ராப்ளம் இருக்கு சொல்லிருக்காங்களா? அது எதுவும் சொல்லலையே. ஓகே சரிங்க, டாக்டர் கிட்ட வந்து இத பத்தி விசாரிக்கலாம். டாக்டர் சொல்லுங்க. துரிதமா சக்தி வெளியேறது பெரும்பாலும் அந்த மேரேஜ் ஆன புதுசுல கொஞ்ச நாளைக்கு இருக்கும். அது உங்க மனசு வச்சு மாத்திக்கலாம். வெந்தயம் இருக்கு பாருங்க, வெந்தயத்தை நைட்ல அதை ஓபன் பண்ணி, அதை இளநிய ஓபன் பண்ணி அதுல கொஞ்சம் போல வெந்தயத்தை போட்டு ஊற வச்சுட்டு காலையில அப்படியே வெறும் வயத்துல வெந்தயத்தோட சாப்பிட்டுக்கணும். அதை சாப்பிட்டுட்டு வந்தாலே ஓரளவுக்கு ஹீட்டு குறையும், விந்துவை கட்டும். அதே மாதிரி நான் அடிக்கடி சொல்லக்கூடிய டிப்ஸ் உங்களுக்கு, மாதுளம்பழம் இதுக்கு வந்து அந்த மாதுளம்பழத்தினுடைய விதை வந்து அந்த விந்துவை கட்டக்கூடிய தன்மை முழுக்க முழுக்க இருக்கு. அதனால அதையும் யூஸ் பண்ணிக்கிட்டாங்கன்னா போதும். நாளடைவில் உங்க முயற்சி பண்ணாங்கன்னா கண்டிப்பா மாறிடும். ஓகே டாக்டர், ரொம்ப நன்றி. ஓகேங்க, இவ்வளோ நேரம் வந்து நிகழ்ச்சியை பார்த்துருப்பீங்க, டாக்டர் சொன்ன அட்வைசஸ் எல்லாம் வந்து கேட்டிருப்பீங்க. இன்னும் நிறைய பேர் வந்து நிறைய டவுட்ஸ் இருக்கு அப்படின்னு வெயிட் பண்ணிகிட்டே இருப்பீங்க. ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணிக்கிட்டே இருங்க, ஒரு குட்டி பிரேக் எடுத்துட்டு திரும்ப வந்துடுறேன். இது ஐடிவி வழங்கும் அந்தரங்கம் லைவ். ஸோ ஸ்டே டியூன். வெல்கம் பேக் டு அவர் ஷோ. இது ஐடிவி வழங்கும் அந்தரங்கம் லைவ். சரி, இவ்வளோ நேரம் பார்த்தீங்கன்னா வந்து டாக்டர் வந்து இளைஞர்களுக்கு தேவையான விஷயங்கள் பற்றி டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். அவங்களுக்கு வந்து என்ன மாதிரியான சந்தேகங்கள் வரும், எந்த மாதிரியான அச்சங்கள் இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் வந்து பேசிகிட்டு இருந்தோம். அண்ட் வந்து ஸ்பெர்ம் கவுண்ட்ஸ் எதனால் வந்து கம்மியாகுதுங்கிறத பற்றிலாம் பேசிகிட்டு இருந்தோம். எனிவேஸ் தொடர்ந்து பேசுவோம் அதை பற்றி. நம்ம நேயர் ஒருத்தர் காத்துட்ருக்கார, பேசிடலாம். ஹலோ வணக்கம். ஹலோ வணக்கங்க. வணக்கம், உங்கள்கிட்ட பேச சொல்லுங்க. பாஸ்கருங்க. பாஸ்கர், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் மேடம். எப்படி, கொஞ்சம் வந்து வெட்டி பந்தா காமிக்கிற ஒரு பாஸ்கரா? ஆமாவா? பாத்தீங்களா, ஷார்ப். குரலை வச்சு எப்படிலாம் கண்டுபிடிக்கிறேன். சரி சொல்லுங்க பாஸ்கர், எங்க இருந்து பேசுறீங்க? நான் செங்கல்பட்டுல இருந்து பேசணும். செங்கல்பட்டுல இருந்து பாஸ்கர், என்ன பிரச்சனை? எனக்கு ஆண் உறுப்பு பெண்டா இருக்கு மேடம், நரம்பு சுத்தின மாதிரி இருக்கு. நரம்பு சுத்தின மாதிரி இருக்கா? ஆமா மேடம். ரொம்ப வந்து ஒரு மாதிரி பெண்டா இருக்கா, இல்ல குவெஸ்டின் மார்க் மாதிரி இருக்கா? இல்ல, ரொம்ப இதாகும் போது வெறுப்பு தன்மை வரும்போது பெண்டா இருக்கு மேடம். சரிங்க சரிங்க. லெஃப்ட் இண்டிகேட்டரா லைட் இண்டிகேட்டரா சொல்லுங்க. தெரியலங்களே. ஓகே சொல்லுங்க. சரிங்க, டாக்டர் கிட்ட கேட்கலாம். டாக்டர் சொல்லுங்க. இதனால தாம்பத்திய வாழ்க்கை எதுவும் பாதிக்காது. ஓகே, அது சில பேர் இயற்கையிலே இருக்கும். அவர் சொல்றாரு அவருடைய பெனிஸ்ல வந்து இது இருக்கு, நரம்பு சுத்தினது போல இருக்கு அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு வந்து இந்த பராக்காயில் தான் அதை சால்வ் பண்ணும். கரிஞ்சீரக எண்ணெய் தான் சால்வ் பண்ணும் அதை. நரம்பு ரொம்ப சுத்தினதுன்னா அதுல வீக் இருந்தாலும் எடுத்துக்கும், கம்ப்ளைண்ட் இருந்தாலும் அதை பாத்துக்கும். ஆமா, அதை யூஸ் பண்ணிக்கலாம். மற்றபடி அதனால செக்ஸுவல் இது பாதிக்காது. ஓகே, எனிவேஸ் ரொம்ப நன்றிங்க. பராக்கா ஆயில் வந்து நீங்க யூஸ் பண்ணுங்க, எல்லாம் சரியாயிடும். அதையே வந்து யூஸ் பண்ணி மாஸ்டர்பேஷன் பழக்கத்தை கொண்டு வந்துக்காதீங்க. ஓகே, நம்ம வந்து தொடர்ந்து டாபிக் பத்தி டிஸ்கஸ் பண்ணுவோம். டாக்டர், நம்ம ஸ்பெர்ம் கவுண்ட் பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தோம். ஸ்பெர்ம் கவுண்ட் வந்து எதனால கம்மி ஆகுது,
அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. அதுதான் ஸ்மோக் பழக்கம் இந்த மாதிரி உள்ளது. ஒழுங்கா திட உணவு எடுத்துக்காதது, ஒழுங்கான சாதாரணமாகவே வேலைக்கு சாப்பிடாம ஒர்க் பண்ணுறவங்கலாம் இன்றைக்கி நிறைய பேர் இருக்காங்க. அதாவது படிக்கிற காலத்துலேருந்தே அது வந்துடும், ஒழுங்காக ஃபுட்டு ஒழுங்காக எடுத்துக்க மாட்டாங்க. அதுவும் ஒரு முக்கியமான காரணம். நமக்கு ஒத்துக்காத உணவுகள், நமக்கு உடம்புக்கு தீங்கு விளைவிக்கக்கூடிய உணவுகளில் நிறைய இன்னைக்கு இருக்கக்கூடிய ஸ்மால் ஜென்ரேஷன் எல்லாம் நிறைய அதில் டச் வச்சுக்கிட்டு இருக்காங்க, மாடர்ன் ஃபுட்டுன்னு. அதெல்லாம் கூட அவங்களுக்கு பாதிப்பு வரும். ஓகே டாக்டர், ஓகே. நம்ம வந்து அடுத்த நேர் காத்துட்டு இருக்காங்க, நம்ம பேசலாம் டாக்டர். ஹலோ, வணக்கம். டிவி வால்யூம் தயவு செஞ்சு மியூட்ல வச்சுட்டு பேசுங்க. நேரே தோழியே தோழியே, வணக்கம். வணக்கம் மேடம். வணக்கம் மேடம். வணக்கம் வணக்கம் வணக்கம். சொல்லுங்க, பேசலுங்க. திருவாரூர்ல இருந்து நான் ஸ்ரீவரன் பேசுறேன். ஸ்ரீ லோகனா? ஸ்ரீவரன். ஸ்ரீவரன். ஆமா. ஓகே, என்ன வரம் வாங்கிட்டு வந்தீங்க ஸ்ரீவரன்? வெறுப்புத்தன்மை ஏற்படும் போது இல்லையா? உங்களுக்கு வந்த வயது என்ன ஆகுதுங்க? 29 மேடம். 29 வயது ஆகுது. திருமணமாகி எத்தனை ஆண்டுகள் ஆச்சு? 6 ஆண்டு. குழந்தைகள் இருக்காங்களா? ரெண்டு பசங்க, பொண்ணு ஒரு பையன் இருக்காங்க. ஓ, ரொம்ப சந்தோஷமான விஷயம். எல்லாரும் வரம் கேக்குற விஷயம் இதுதான். வலி வந்து எப்பத்துல இருந்து இருக்குங்க? எத்தனை மாதங்களா இருக்கு இல்ல எத்தனை வருஷங்களா இருக்கு? இல்ல, இப்ப ஒரு 6 மந்தா தான் மேடம். நான் ஜஸ்ட் ஸ்டோன் ஃபால் ஆகுதுன்னு சொன்னாங்க டாக்டர். அது சரி பண்ணியாச்சு. அதெல்லாம் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி டென்ஷனா இருக்கும் பொழுது வலி இருக்கு பயங்கரமா. ஓகே ஓகேங்க, நிச்சயமா வந்து டாக்டர் கிட்ட வந்து இதுக்கு. அது வாரத்துல ஒரு இடம் சேர்ந்துருப்போம் நாங்க. சேர்ந்திருந்த பிறகு பாத்தீங்கன்னா அந்த தோல் வந்து வெடிப்பு வெடிப்பா வந்தது எனக்கு. வெடிப்பு வெடிப்பா இருக்கு. உங்களுடைய வைஃப்க்கு வந்து ஏதாவது உறுப்புல ஏதாவது பிரச்சனை இருக்கா? இல்ல, ஒண்ணும் இல்ல மேடம். ஒண்ணும் இல்ல. ஒண்ணும் இல்ல. நீங்க சுத்தமா வச்சுக்கிறீங்களா முதல்ல? சுத்தமா வச்சுக்கோங்க மேடம். ஓகேங்க, சரி. டாக்டர் கிட்ட வந்து கேட்போம். டாக்டர் சொல்லுங்க. டாக்டர், இவர் இமிடியேட்டாக மெயினாக செய்ய வேண்டிய வேலை, ஒரு டாக்டர்கிட்ட போய் டெஸ்ட் எடுத்துக்கணும். குறிப்பாக சுகர் டெஸ்ட் இருக்கு, சுகர் இருக்கானது ஒரு டெஸ்ட் பண்ணிக்கணும். இந்த சுகர் கம்ப்ளைண்ட் இருக்கிறவங்களுக்கு சாதாரணமாகவே டெஸ்ட்டு பண்ணணும். சில ஆண்கள் வந்து அவங்க மறைக்கிறாங்களா உண்மைங்கிற தெல்லணுமை அவங்கள்ட்ட எதுவும் கேட்கல, வேறு மாதிரி சம்திங்கிறாங்க கனெக்ஷன் வச்சுக்கிட்டாங்கன்னா அதனுடைய இன்ஃபெக்ஷன் மூலமாக இது மாதிரி கம்ப்ளைண்ட் வரும், பெயினும் ஏற்படும். ஆமாம், அதனால் கண்டிப்பாக இவங்க ஒரு செக்அப், பாடி செக்அப் பண்ணிக்கிறது நல்லது. ஓகே ஓகே. எனிவேஸ், ரொம்ப நன்றிங்க கால் பண்ணதுக்கு. தலை நிகழ்ச்சியை பாருங்க, பங்கெடுத்துக்கோங்க. அண்ட் அடுத்த நேரம் யாருன்னு பார்க்கலாம். ஹலோ வணக்கம். ஹலோ வணக்கம் மேடம். வணக்கம், உங்களை பேசலுங்க. ரவிச்சந்திரன் மேடம், இங்க ஊட்டில இருந்து. ஓ, ஊட்டில இருந்து ரவிச்சந்திரன். சம்ம கிளைமேட்டுங்க இப்ப ஊட்டில. என்ன? ஆமாங்க மேடம். ஓகே, அப்படியே குளிர் காயறீங்களா கொஞ்சம்? சரி சொல்லுங்க. ரொம்ப சந்தோஷமா தான் இருக்கு கேக்குறதுக்கு இந்த மாதிரி விஷயங்கள்லாம். மேடம், இப்போ டிப்ஸ் கேட்கலாம் தான் கூப்பிட்டேன் மேடம். இப்போ விந்து சீக்கிரமா வெளியே வந்துருது. விந்து வெளியே வந்துடுது. ஆமா மேடம், சீக்கிரமா. மேரேஜ் ஆயிடுச்சு, 3 மந்த்ஸ் ஆகுது. சரிங்க. விந்து சீக்கிரமா வெளியே வந்துருது. அதே மாதிரி ஆணுக்கு நல்ல பலமா இருக்கிறதுக்கு ஏதாவது டிப்ஸ் இருந்தாங்க? தாராளமா. உங்களுக்கு வந்து மது பழக்கம் போன்ற பழக்கங்கள் ஏதாவது இருக்கா? இல்ல மேடம், அதெல்லாம் இல்ல. ஓகே, உங்களுக்கு வயசு என்ன ஆகுதுங்க? வயசு 28. 28 ஆகுது. கை பழக்கம் ஏதாவது இருந்ததா உங்களுக்கு? முதல்ல இருந்துச்சு மேடம், இப்ப இல்ல. இப்ப இல்ல. எத்தனை நாளா இல்ல எத்தனை மாதங்களா விட்டுருக்கீங்க இப்போ? அது ஒரு 3 வருஷம் மேடம். 3 வருஷம் ஆச்சு விட்டு. ஓகே, எனிவேஸ் டாக்டர் கிட்ட வந்து கேக்கலாங்க. டாக்டர் சொல்லுங்க. திருமணமான புதுசு, ஒன்றும் பிரச்சனை இல்லை, மாறிடும். ஆனால் அதே சமயத்தில் பாதாம் பருப்பு, பிஸ்தா பருப்பு, கசகசாவை பொன் வறுவலாக வறுத்து வச்சு அதையும் சேர்த்து 3 ஐட்டத்தையும் பொடி பண்ணி வச்சு ஒரு பாட்டிலில் வச்சுக்கிட்டு டெய்லி காலை மாலை இல்லை காலை இரவு ரெகுலராக பாலில் அடித்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 2-3 மாசத்துக்கு கண்டினியூ பண்ணிக்கிட்டே வரணும். ஒரு 10-20 நாள்லேயே ஒரு மாற்றம் தெரியும். அதோட கண்டினியூ பண்ணுறச்ச நார்மலுக்கு வந்துடும். நார்மலுக்கு வந்துடும். ஓகே, எனிவேஸ் ரொம்ப வந்து பலமா வந்து வேலை செய்யறதுக்கு யூஸ் ஆகும் இல்லையா?
ஓகேங்க. கட்டில் நீங்கள் பலமாக வந்து வேலை செய்கிறதுக்கு யூஸ் ஆகுமா டாக்டர் சொல்கிற டிப்ஸ் எல்லாம் கேட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா எப்பவுமே கட்டில் ஜல்சா தான். ஓகே, ரொம்ப நன்றி கால் பண்ணதுக்கு. அடுத்த நேர் யாருன்னு பார்க்கலாம். ஹலோ, வணக்கம். மேடம் வணக்கம். மேடம் சுரேஷ் பேசுறேன். மேடம் நார்த்வேலேருந்து. சுரேஷ், என்ன எந்த அவசரம்? அவசரம் இல்ல மேடம், உங்களை பாக்கும்போது திக்கு திக்குன்னு இருக்கு மேடம் பேசுறதுக்கு. ஏங்க, என்ன பார்த்து திக்கு திக்குங்கிறீங்க? என்ன மாதிரி பேசுறேன்னு உங்களை பாத்துல, நீங்க அழகான இருக்கீங்க, நல்லா இருக்கீங்க, ரொம்ப நன்றிங்க. நீங்க பேசுறது ரொம்ப ஸ்வீட்டா இருக்கு மேடம். அப்பா, ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி. ஏதோ நீங்களா இந்த மாதிரி சொல்றதுனால உற்சாகத்துலதான் இப்படி எல்லாம் பேசுறேன். சொல்லுங்க சுரேஷ்க்கு வந்து என்ன பிரச்சனை? மேடம் எனக்கு வந்து எனக்கு உடலுழவு பண்ணணும்ல மேடம். பண்றபோது நான் நல்லா பண்ணிட்டு இருக்கேன் மேடம், ஒரு 2 மினிட்ஸ் வரைக்கும் பண்றேன். பண்ணிட்டு விந்து வந்த பிறகு என்னோட உறுப்பு ரொம்ப சின்னதா இருக்குது மேடம். விந்து வெளி வந்து உறுப்பு வந்து சின்னதாகுதா? இருக்கு. மனைவிக்கு ஏதாவது பிசிஓடி போன்ற பிரச்சனைகள் இருக்கு? அவங்களுக்கு வந்து ஓவரிஸ் கட்டி மாதிரி இருக்குன்னு சொன்னாங்க. ஓகே, எங்க கட்டி இருக்கு சொன்னாங்க? ஒரு விஷயம் மட்டும் படுதுங்க, உங்களுக்கு எந்த ப்ராப்ளம் இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஏன், காத்து போன பிறகு பலூன் எங்கேயாவது அப்படியே இருக்குமாங்க? எனக்கு இந்த ஒரு விஷயத்த எல்லாரும் டான் டான் கத்திக்கிறீங்க. நான் எப்படியோ பழகிட்டு மேடம், எப்படின்னு எனக்கே தெரியல. ஓ சரி, ஏதாவது நல்ல அழகான பொண்ணுங்களை பார்த்தாலும் ஏதாவது பார்த்தாலும் அந்த 12 வயசுல இருந்தே வந்துருச்சு. சரி, அதனால எதுவும் இருக்குமான்னு தெரியல. உடல கொஞ்ச நாள் விட்டுருந்தேன், திருப்பி விட்டுருந்தோம்னு என்ன ஆச்சு மேடம், அந்த கை அந்த விந்து அந்த மனோட இது இருக்குல்ல உறுப்பு, அது முதல்ல நல்லா ஒரே சேஃபா இருந்துச்சு மேடம். ஒரே சேஃபா இருந்தது என்னாச்சுன்னா, நான் அந்த கைப்பழக்கம் முதல்ல வந்து நம்ம படுத்துட்டே பண்ணிட்டு இருந்தேன், அதாவது கை அந்த உள்ப தொடாம பண்ணிட்டு இருந்தேன் படுத்துட்டு. சரிங்க மேடம், இப்ப வந்து என்னன்னா அந்த கையை வச்சு ஷேக் பண்ணோம்னா நடுவுல மட்டும் கொஞ்சம் சின்னதான மாதிரி இருக்கும் மேடம், அதுவும் டவுட். இவர் உடம்புக்கு தேவையான ஆரோக்கியத்தை உள்ள ரூட்டை நிறைய நாங்க சொல்லிக்கிட்டே தான் இருக்கோம், அதுல ஃபாலோ பண்ணிக்கலாம். இருந்தாலும் அவர் கேக்குறதுக்காக சொல்றேன், இவருக்கு ரொம்ப அந்த கம்ப்ளைண்ட் இருக்கு, அதனால அமுக்குரா சுரணம் முக்கியமா இவர் எடுத்துக்கூடிய பேசுக்கு இதை ரொம்ப இதாக இருக்கிறதுனால அமுக்குரா சுரணம், தண்ணீர் விட்டா சுரணம், ரெண்டையும் பொடி பண்ணி வச்சுக்கிட்டு அதை பாலில் தினமும் அடிச்சு பாலில் கலந்து சாப்பிட்டுட்டு வரலாம். நாட்டு கோழி முட்டை கிடைச்சதுன்னா ஒரு நாளைக்கு ஒன்று ரெகுலராக கொஞ்சம் நாளைக்கு சாப்பிட்டுக்கிட்டே வந்தாருன்னா இந்த இதாகிடும். உறவுக்கு பின் உறவு தளர்ந்து போகிறது கம்ப்ளைண்ட் கிடையாது. ஆமாம், இதை ஃபாலோ பண்ணிட்டு வந்தாருனாலே இது பொசிஷன் அவங்க ஃபாலோ பண்ணுவாங்க, அதாவது மனைவிட்ட படுக்கிறதுக்கு முன்னாடியே அவங்களுக்கு இடுப்புக்கு கீழே சீட்டுக்கு கீழே ஒரு பெட்ஷீட் மாதிரி வச்சுட்டு அதுக்கு மேலே உடலுறவு செஞ்சுட்டு தலைகாணி ஏதாவது ஒன்று வச்சுட்டு உடலுறவு செஞ்சுட்டு உடனே எழுந்திரிச்சிடக்கூடாது. எழுந்திரிச்சிடாத ஒரு குறிப்பிட்ட நேரம் கழித்து இவங்க உறுப்பை வெளியே எடுக்கணும். அப்படி எடுக்கும்போது கேட்ச் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. ஓகே, இந்த ஓவுலேஷன் டைம் அப்படிங்கிறது ஏதாவது இருக்கா? அதாவது குறிப்பாக அந்த பீரியடு டயத்துலேருந்து ஃபஸ்ட்டு 1 வீக் லாஸ்ட் 1 வீக் இது ரெண்டையும் தவிர்த்துட்டு இடைப்பட்ட நேரத்தில் குறிப்பாக 11, 12, 13 இந்த 3 தேதியில் நிறைய வாய்ப்புகள் இருக்கு. ஓகே, ஆமாம், ஓகே டாக்டர். எனிவேஸ் இந்த இன்ஃபர்மேஷன்லாம் உங்களுக்கு யூஸ் ஆகியிருக்கும். இவர் வந்து எத்தனை தலகாணி இல்லை எத்தனை பாயை வந்து பிச்சு போட்டாருன்னு தான் தெரியலங்க மனுஷன். நினைச்சு பார்க்கவே ஐயோ நினைக்கவே வேணாம். அதை பத்தி அடுத்த நேயர் யாருன்னு பாக்கலாம். அதுக்கு தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்க. அண்ட் அடுத்த நேயர் யாருன்னு பாக்கலாம். ஹலோ வணக்கம். ஹலோ வணக்கம் மேம். வணக்கம், உங்களுடைய பேர் சொல்லுங்க மேம். என் பேர் வசந்தமாரி. வசந்தமாரி, எப்படி இருக்கீங்க? வசந்தமாரி மேம்,
வசந்த மதி. ஓகே மதி மதி சொல்லுங்க. நான் ஹஸ்பண்ட்காக கேட்கணுங்க மேம். தாராளமா கேட்கலாம் சொல்லுங்க வசந்த மதி. இல்லைங்க மேம், மேரேஜ் ஆகி இப்போ ஒரு 2 மந்த் ஆகுது. சரிங்க, என்ன வயசு ஆகுது?